ம் ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு பிஸி சம்மர் டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் இந்த விளாகில் நான் ரெசிபீஸோடு சேர்த்து ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங்கும் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு பெட்டல்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங்லேருந்து நான் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் இப்போல்லாம் அதிகமாக ஸ்நாக்ஸே பண்ணுறதில்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி செஞ்சு வைக்கிறது இன்ஸ்டண்டானாலும் போய் கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ரிட்ஜில் ப்ரெட்டு இருந்துச்சு ஆனால் பிரெட்டு பீஸா பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரெட்டு பத்தாது ஒரு அஞ்சாறு தான் இருந்துச்சு சரி அதை வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன் சரியாக வந்து ஒரு அஞ்சு பிரெட் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பிரெட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போதே அந்த மேலே இருக்கிற பிரெட்டை ஒதுக்கி தான் சாப்பிடுவாங்க நான் அதையும் சேர்த்து தான் இன்றைக்கி மிக்சியில் போட்டிருக்கேன் சரியாக அஞ்சு பிரெட்டுக்கு வந்து அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுமோ எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் ரெண்டு மூணு பிரெட்டில் செய்கிறீங்க அப்படின்னா கால் கப் ரவை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ப்ரெட் வந்து நமக்கு பவுடரெல்லாம் அரைஞ்சி வராது அந்த பிரெட் கிரம்ஸ் மாதிரி வரும்ல ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ரவையும் சேர்த்து அதையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் குற குறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மிக்சி ஜார்லேயே ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாதி அளவு ரவை போட்டு செய்கிறீங்க ரெண்டு மூணு பிரெட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற விட்ட பால் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அளவு எல்லாமே நான் எடுத்திருக்கிற அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்கன்னா இதுலேருந்து பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல ரவையும் ப்ரெட்டும் போட்டு ஸோ அது கூடவே சேர்த்துடலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தேவையில்லை பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பிரெட்டு ரவை ரெண்டுமே வந்து நல்லா அந்த தண்ணிலாம் இழுக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு தோசை மாவு மாதிரி இருக்குல்ல எப்போதுமே ரவை சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கணும் அது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிரும் இந்த ரெசிபி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பீஸா மாவுலாம் பிசையாம ஈஸியாக கிச்சனில் செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பிரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இந்த பக்கம் வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குது இல்லையா எடுத்திருக்கேன் வீட்டில் செஞ்சது எப்படி செய்யணும் அப்படின்னு ரமலான் ப்ரிப்ரேஷனில் நான் காட்டியிருப்பேன் ஸோ அது கூடவே நீங்கள் சில்லி சாஸ் வேணும் உரப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமோ ஒரிகானோ கொஞ்சமோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சில்லி ஃப்ளேக்ஸும் நல்லா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரே நான் சேர்க்கும் போது அந்த பீஸாவோட அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சம் வெங்காயம் கேப்சிகம் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா பன்னீர் சிக்கன் இந்த மாதிரி நமக்கு எது விஷ் இஷ்டமோ டாப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அது ரெண்டு மட்டும் தான் அன்றைக்கி இருந்துச்சு வீட்டில் அது மட்டும் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மாவு நல்ல திக்னஸ் ஆகி வந்திருக்கும் ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேன் எடுத்தால் போதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து எல்லா இடமும் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பேஸ் மாவு இருக்குல்ல ஸோ அதையுமே வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் சிம்லையே வச்சுருக்கேன் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நான் பேன் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா நகர்றது வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே வந்து ஓரளவு எல்லாமே குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் மேலே வந்து அந்த ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் மேலே வந்து அந்த ஒரு பிளேட் வச்சிட்டு லைட்டாக அப்படியே வந்து நீங்கள் பெரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கவிழ்ந்து வந்துடும் இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் போதும் இப்போ அதே பேன்லேயே வந்து நம்ம எடுத்திருந்த அந்த பேஸை அப்படியே போட்டுடலாம் லைட்டாக பிளேட்டில் வந்து அந்த மேலே ரவை மாவு வந்து ஒட்டி இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு அடி பிடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் மாவு பேஸ் போட்டோம்ல அந்த ஸ்டேஜ்லேயே அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே கூட நம்ம பேன் வைக்கலாம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் இது மாதிரி டைரக்ட் ஃப்ளேமில் வைக்கும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு போதும் இப்போ அந்த பேஸ்க்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸுமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரிகானாவும் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேப்சிகம் அவங்களுக்கு வேணும்னா சிக்கன் பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரி டாப்பிங்ஸ் பொறுத்தவரையும் நம்ம இஷ்டம் தான் எது வேணுமோ சேர்க்கலாம் வீட்டில் அதெல்லாம் இல்லை நான் வெங்காயம் கேப்சிகம் தான் இருந்துச்சு அதனால் சீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு அப்படியே கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் மறுபடியும் சிம்மிலே வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு கடையில் வாங்கினது ஸோ அதேமே பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் நடுவில் டீ வச்சாச்சு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கையில் சூடுபட்டுக்கும் நானும் நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்பப்போ வந்து அது என்ன அறியாமலே செஞ்சிட்றேன் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் சீஸ் மெல்ட் ஆனாலே போதும் நமக்கு அடி பேஸ் வந்து சீக்கிரமே குக் ஆகிரும் ஸோ அதையுமே லைட்டாக அந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டுவிட்டால் அழகாக வந்து விழுந்துடும் இந்த பக்கம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் ரெடி பண்ண கேச்சால் கூடவே டீ போட்டாச்சு ரொம்ப சூப்பராக சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கிட்டத்தட்ட பீஸா டேஸ்டில் தான் இருக்கும் அந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் வந்து பிடிக்கும் அந்த கேக் சாப்பிட்டா நமக்கு ஒரு ஃபீல் ரவை கேக்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வரும்ல ஸோ அதுவே கொஞ்சம் ஸ்பைஸியோட அந்த சீஸோடு சாப்பிடும்போது நம்ம எப்போதும் சாப்பிட்ற பீஸாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு கிட்ட நான் காட்டுறேன் நல்லா பேக் ஆகி ஒரு கேக் மாதிரி ஸோ அடிப்பகுதியும் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் குறிப்பாக ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடும்போதே வெயிர் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சீக்கிரமே கிச்சனில் வேலையை முடிச்சிடலாம் அதுவும் சாஸ் வந்து நமக்கு இஷ்டப்படி சில்லி சாஸ் சேர்க்கலாம் டாப்பிங்ஸில் வந்து சிக்கன் பன்னீர் இந்த மாதிரி எது இஷ்டமோ சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே சிம்பிளாகவும் செய்யலாம் ஸோ அதோடு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கார்பின்ஸ்க பீச் தான் போயிருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து இந்த பீச் வந்து பஜார்லேருந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து ரீச் ஆகிடலாம் இது கிட்டே இருக்கிறதுனாலேயே என்னவோ தெரியல அடிக்கடி இங்கே வரணும் அப்படின்னே தோணாது நாங்கள் ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பீச் எட்டி இருக்கும் லாங் ட்ராவல் பண்ணி போகலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தான் பிளான் பண்ணி நாங்கள் அவுட்டிங்கே போகிறது அதனாலேயே இந்த இடத்துக்கு வரதே இல்லை அதிகமாக வந்து டூரிஸ்ட் வருவாங்க இங்கே இங்கே கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறையா என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கும் தான் டூரிஸ்ட் வந்து அதிகமாக வர்றது நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த பீச்சுக்கு வரோம் அப்படின்னா பிள்ளைங்கள குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே தான் அழைச்சிட்டு வருவோம் ஏன்னா ஈவினிங் டைமில் தானே வரும் கொஞ்சம் நேரம் தான் இருப்போம் அந்த டைமில் குளிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரெஸ் மாற்றிட்டு அது போகிறது அது நசன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதனாலேயே வந்து குளிக்காதீங்க சும்மா கால் மட்டும் அழைச்சிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தோம் ஆனால் எப்போது பீச் வந்தாலுமே இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சொல்லி சொல்லிக்கிட்டே நிற்கணும் குளிச்சிடாதீங்க குளிச்சிடாதீங்க அப்படின்னு ஏன்னா அன்றைக்கி நாங்களுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இது புதுசாக தெரியுது இந்த படகு ஒட்டிட்டு போகிறது ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இங்கே நாங்கள் பார்த்ததில்ல ஜெட்ஸ்கி வந்து இருக்கோம் ஜெட்ஸ்கினால் நான் அந்த ரைடு மாதிரி போவாங்க ஒரு பைக் ரைடு மாதிரி ஸ்பீடாக அழைச்சிட்டு போய் விடுவாங்க அது வந்து எப்போதுமே இங்கே இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் எப்போ வந்தாலுமே சரி எந்த பீச்சுக்கு போனாலுமே சரி அந்த மாதிரில வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிடாமல் வர்றதே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உள்ளே போனால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே குல்ஃபிக்காரங்களை தான் தேடுறது அதே மாதிரி இந்த பேராஷூட் ரைடுமே இங்கே இருக்குது ஒரு போட்டில் வந்து ஒரு பத்து பேர் மாதிரி ஏற்றிட்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அந்த மாதிரி பேராஷூட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மாதிரி ரைட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டில் இறக்கி அதுக்கப்புறமா அடுத்த ஆள் வந்து ஏற்றி விடுவாங்க ஸோ அந்த மாதிரி பேராஷூட் இருக்குது இந்த போட்டு தான் வந்து ஜெட்ஸ்கி அப்படின்னு சொல்கிறது தனியாக போகிறது ஸோ அந்த படகு காட்டியிருந்தேன் இல்லையா இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஜெட்ஸ்கியை விட இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்மளே வந்து அதை ஓட்டிக்கிட்டு போகணும் அந்த பாதுகாப்புக்கெலாம் வந்து எல்லாமே அந்த மேலே என்னது அந்த ஜாக்கெட்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு போகணும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம் இதுவரையும் நாங்கள் இந்த ஜிஸ்கியில் மட்டும்தான் பிள்ளைங்க போயிருக்காங்க மற்றபடி மற்றதுலலாம் போனதில்லை போட்டு மாதிரி போகிறதும் ஒரு ஃபேமிலியாக போகிறதோ இங்கே இருக்கு ஸோ இப்போ இங்கே அந்த மாதிரில சீசனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை கிடையாது அதனால நல்லா சுற்றி பார்க்கலாம் ஃப்ரீயாக ஆனால் வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கு அதே மாதிரி இது வெக்கேஷன் டைம் பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் டைம்ங்கிறதுனால அந்தமாதிரிலேருந்து ஊருக்கு போகிறவங்களுக்கு தான் டிக்கெட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அந்தமான் போகிறீங்க அப்படின்னா டிக்கெட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி வெயில் சீசனில் தான் வந்து அந்தமாதிரி நல்லா சுற்றி பார்க்க முடியும் ஆனால் கூலிங்காலாம் இருக்காது அந்த மாதிரில மழை ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நிறையா இடங்களுக்கு போய் சுற்றி பார்க்கவே முடியாது சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னா இந்த டைமில் தாராளமாக அந்தமாதிரி வரலாம் அதோட கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரிலாம் போயிட்டு ஸோ கொஞ்சம் இருட்டாகிற வரையும் இருந்தோம் அதுக்கப்புறம் இருட்டாயிருச்சுன்னா அங்கே ஒன்றும் பார்க்கலாம் முடியாது அதோட நாங்களும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு எப்போதுமே எங்கள் கடை போட்டிருப்பாங்க இது தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் ஆனாலும் ஒரு தடவை அதை பார்த்துட்டு போனால் மட்டும்தான் திருப்தியாக இருக்கும் எல்லாமே அந்த சீஷோர் ஐட்டம்ஸாக இருக்கும் இந்த கடல் சார்ந்த பொருட்களை வச்சு அந்த கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி பொருள் நிறையா இருக்கும் ஆனால் இதுவரையும் எதுவுமே அதிகமாக வாங்கினதில்ல பார்த்துட்டு மட்டும் கிளம்பிடுறது வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் எடுத்த வீடியோ ஸோ ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரியே இருந்ததுனால அப்படியே துணி வந்து சேர்ந்துருச்சு இதை விட்டேன் அப்படின்னா இன்னொரு நாள் துணி துவைச்சா அதுவும் அப்படியே சேர்ந்துடும் திரு இன்றைக்கி கையோடு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலை துணி மடிக்கிறது மடித்த துணியை எடுத்து வைக்கிறது ஆனால் இந்த வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்று சமைக்கிற வேலைக்கு இதுவாவது பரவாயில்ல அப்படின்னு தோணுது நான் மடித்து மட்டும் வச்சுருவேன் பிள்ளைங்க யார் இருக்கிறாலோ ஆசிரியராக இருந்தாலும் சரி அரசானாக இருந்தாலும் சரி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கபோர்டில் வைக்கிறதுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி உங்கள் யாருக்காவது வந்து துணி மடிக்கிற வேலையும் சரி எடுத்து வைக்கிறது பிடிக்காது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்கும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட இப்போது லஞ்சு வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா லன்ச் வேலையை முடிக்கிறதுக்கும் நான் குளிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு அதான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து நமக்கு கம்மியாகும் தெரியும் நாங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயை அப்படியே தேய்க்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து தேவையான அளவு எனக்கும் இப்போது அர்ஷானுக்கும் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து எண்ணெயை முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சளி பிடிக்காது எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வரமிளகா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலஞ்சு பூண்டு தோலோடு நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துட்டு பொறிஞ்சு வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்து வெறும் எண்ணெயை மட்டும் தலையில் தேய்க்கிறது ஸோ வரமிளகா சேர்க்குறதுனால எரியாதா காரமாக இருக்காதான்னு நினைப்பீங்க பிச்சுலாம் போடக்கூடாது ஸோ இதை அப்படியே முழுசாக சேர்த்துடணும் எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் தலையில் வந்து தேய்ச்சிக்கிறது இது வந்து எங்களுக்கு ஆயிடுச்சு இது எண்ணெயை முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா சளி பிடிக்காது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்து பழக்கம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் செய்வோம் அதோட கடகடன் லன்ச் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சா சரின்னு சொல்லி மூணாக பிரித்து வச்சிருக்கேன் ஒன்று கிரேவிக்கு ஒன்று ஆனத்துக்கு ஒன்று வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு எப்போதுமே இப்போ மீன் எடுத்தால் வெறும் கிரேவி மட்டும் வச்சு அதையே ஊற்றிக்கிறது இன்றைக்கி என்னமோ தெரியல வாய்க்கு ருசியாக நல்லா உசாராக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு மாங்காலாம் போட்டு மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் மசாலா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மூணு மசாலா மட்டும்தான் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு அந்த தோல் இருக்குது இல்லையா தோலோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு அதையுமே சேர்த்துடலாம் இந்த மீன் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ மல்லித்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் புவா செய்வாங்க இந்த மாதிரி அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு போடுறதுனால மீன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான மீன் மட்டும் அந்த மாதிரி தனியாக மசாலா தடவி வச்சுருக்கேன் இது என்ன மீனுன்னு தெரியல எனக்கு நான் இவங்கள்ட கேட்கல ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா எனக்கு இந்த மாதிரி மீன் பீஸ் பார்த்துலாம் வந்து மீன் கண்டுபிடிக்க தெரியாது ஒன்று ரெண்டு மீன் தெரியும் மற்றதெல்லாம் தெரியாது நீங்களாம் யாராவது மீன் பீஸை பார்த்தே மீனை கண்டுபிடிப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இந்த பக்கம் மீன் கிரேவி தேங்காய் பால் கிரேவி என்னோட ஸ்டைலில் வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா இருக்குமே அப்படின்னு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நான் கை போட மாட்டேன் அது கை போட்டால் முள் குத்துற மாதிரி இருக்குமா ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே வந்து நல்லா குலுக்கி எடுத்துருவேன் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆணம் காய்ச்சறதுக்கு அந்த மீன் கொஞ்சம் துண்டு வச்சிருந்தேன் ஸோ எப்போதுமே ஆணத்துக்கு வந்து அதிகமாக பீஸ்லாம் போட மாட்டோம் அந்த துண்டு பீஸுன்னு இல்லாமல் தலைப்பகுதி வால் பகுதி அப்புறம் அந்த வெயு பகுதியெலாம் இருக்கும்ல அதை மட்டும் மசாலாவில் போட்டு அப்படியே எல்லாத்தையும் பெரட்டி வச்சாச்சு இந்த பக்கம் வெங்காயம் எல்லாமே உரிச்சிடலாம் இந்த தடவை மீன் குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு தோணுச்சு நல்லா ஒசாராக இருக்கணும் அப்படின்னு அதை தான் ட்ரை பண்ணேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் நேரத்தில் டெய்லி சமைக்கவும் எரிச்சலாக இருக்குது சிம்பிளாகவே செஞ்சாலும் அதுவும் ஒரு மாதிரி இருக்குது அப்படியே டெய்லி சாப்பிட முடியாதா சரி வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல் இன்றைக்கி இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணிவிட்டேன் தினமும் நின்று யார் இதே மாதிரி செஞ்சிட்ருக்கிறது இதை வந்து கொஞ்சம் மீன் குழம்புலாம் மறுநாள் தானே நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி எடுத்துலாம் வைக்கல ஏன்னா இவ்வளோ மீன் எங்களுக்கு செல்லாது சரி இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு செஞ்சிடலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கும் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் முதல்ல வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக நல்ல அதிகமாக சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் விடியலை காட்டியிருக்கேன்ல கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு வெங்காயம் வளாரி வெங்காயம் சின்னதாக தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே நல்ல பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கணும் சீக்கிரமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும் அதனால் எல்லாமே கம்மியாக சேர்த்தா போதும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் மாறி வர்ற வரையும் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கொஞ்சம் ஆரட்டும் அடுத்தது அதே மண் சட்டிலேயே அப்படியே வந்து கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதை அப்படியே சூடு வரட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் புளி கரைச்சி தனியாக வச்சுருக்கேன் கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணியில் வந்து ஒரு மூணு மசாலா உப்பு சேர்க்கணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மசாலா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சோம்ல அதில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு அதில் தாளிப்பு வடகம் கருவிடகம் இருக்குது இல்லையா அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு எல்லாத்தையுமே நல்லா இஞ்சிக்கல்ல நசுக்கி சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி இஞ்சிக்கல்ல நசுக்கி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் ஸோ இதை அப்படியே வந்து எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இன்றைக்கி சோறு வந்து வடிக்கலை ஏன்னா சிலிண்டர் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கா அதனால ரைஸ் குக்கர்லேயே போட்டாச்சு முதல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிரலாம் அடுத்தது அரைச்சிருந்த பேஸ்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்தா ரொம்ப திக்னஸ் ஆகிடும் அது கூடவே தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி அந்த மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்துடலாம் நான் அந்த மிக்சி ஜாரியும் கொஞ்சமாக அலசி அதிகமாக சேர்த்தாச்சு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம் பூண்டு சின்ன வெங்காயம் தாளித்து போட்டிருக்கோம் ஸோ ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே மெத்தட்ல ஒரே ஒரு தடவை எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கூடவே இன்னைக்கு நான் மாங்காய் சேர்த்துட்டு மீன் ஆணத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவுமே சேர்த்துட்டேன் மீன் சேர்த்து நாங்கள் பொதுவாக அதிகமாக கொதிக்க விட மாட்டோம் மீன்லாம் கலண்டுறோம் அப்படின்னு லைட்டாக ஒரு கொதி வரும்போதே கொத்தமல்லி சேர்த்து இறக்கியாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மஸ்ட்டு ட்ரை மீன் குழம்பு எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக செய்யணும் அப்படின்னா செய்யலாம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் மறுநாளும் வச்சு ஓட்டிட்டேன் இந்த பக்கம் தேங்காய் பால் மீன் கிரேவி செய்கிறதுக்கு ஏற்கனவே மீன் ஃப்ரை பண்ண எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் அதை மறுபடியும் தாளிப்புக்கு தான் எடுத்துப்பேன் டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் ஸோ அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவேப்பில பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஊருக்கே எரிச்சலாக இருந்துச்சு நான் பல்லாரி வெங்காயமே சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மசிஞ்சு கொழஞ்சி வரணும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கிடுங்க ஏற்கனவே மீனில் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம கிரேவிக்குன்னு தனியாக மீன் மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல அந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு உடையாமல் செய்யணும் அது தான் வந்து இந்த மீன் கிரேவிக்கு ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக பெரட்டி விட்டுவிட்டால் அந்த கலரெலாம் அடிப்பகுதியில் மாறி இருக்கும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பால் தேங்காய் பாலில் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியான பால் எடுக்கணும் அது தான் அந்த மீன் கிரேவிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பெரட்டி தேங்காய் பால் சேர்த்தோமா அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை கடைசி தடவை இந்த மாதிரி பெரட்டிடணும் அப்போ தான் அந்த மேலே இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு அடிப்பகுதியில் போயிட்டு அதுவுமே நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து வந்துடும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் மீனை போட்டு பெருட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடஞ்சிரும் லைட்டாக அந்த குலுக்கி குலுக்கி மட்டும் நம்ம அந்த வத்தை வைக்கணும் கொஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிடலாம் ஸோ சைட் பை சைடு வந்து மீன்மே ஃப்ரை பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நின்று இவ்வளோ நேரம் கிச்சனில் இந்த வெயில் நேரத்தில் செய்கிறது ஆனால் இவ்வளோ வெயிலில் நின்று செஞ்சாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் ஒன்று ஒன்றும் இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மீன் ஃப்ரை பண்ணி அந்த மீன் ஆணம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா கிரேவியும் இருந்தாலும் சரி அதே மாதிரி மீன் ஆணம் இருந்தாலும் சரி நாளைக்கும் வச்சு ஓட்டிடலாம்ல ஸோ எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிடணும் கடைசியாக மல்லிகை சேர்த்தாச்சு இந்த பக்கம் மீன்மே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்ப சூப்பரான லஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே எல்லாருமே திருப்தியாக நல்லா சாப்பிட்டோம் எப்போது மீன் குழம்பு வச்சாலுமே சரி ஸ்டவ் கிளீன் பண்ணும்போதே கையோடு பார்த்தீங்கன்னா சிங்க்கில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருவேன் இன்றைக்கி பார்த்த ரெசிபீஸ் எல்லாமே மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த வ்ளாக் நான் அதோடு முடிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ